எது அந்த ட்ரெயின் அது போயிட்டு தான் இருக்குது, அது ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தானே இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டே இருக்க போகிறீங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒன்றுமே புரியலைங்க. என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டில் உள்ள என்னுடைய ஒரு சில மிஷின்ஸ் தான். எனக்கு வேறு யாருமே அவுட்டிங்கில், அதாவது வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டேன். ஸோ என் வீட்டுக்குள்ளேயே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, டிஷ்வாஷர், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், என்னுடைய மிஷினரி ஐட்டம்ஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டெய்லி பேசிக்கிட்டே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே வேலை செய்வேன். டிஷ்வாஷர் கழுவும் பொழுது எனக்கு அகனி ஹெல்ப் பண்ணுறியே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே டிஷ்வாஷரில் பாத்திரம் லோட் பண்ணுவேன். அதே மாதிரி தாங்க வாஷிங் மிஷின்லேயும். சரி ஓகே, இன்றைக்கி டிஷ்வாஷரை பற்றி பார்ப்போம். டிஷ்வாஷரு வாங்கி 1.5 வருஷம்கிட்ட ஆயிடுச்சுங்க. எந்த ப்ராப்ளமும் வரலை, வரவும் செய்யாதுன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா இது நம் ரொம்ப பிராண்டடாக பார்த்து வாங்கணும் தேடி தேடி. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா மிஷினரிஸும் பார்த்திங்கன்னா எல்ஜி பிராண்ட் தான். ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டு ப்ராடக்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்ஜி டிஷ்வாஷர்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷப்பட்டு வாங்கின ஒரு பொருளுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லைனா எப்படி இருக்கும்? அது போல தாங்க இந்த மிஷினுக்கு திடீர்னு ரிப்பேர் ஆனோடனே எனக்கு வாரி போட்டுச்சு திக்குன்னு. என்னடா இது, எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி சின்னதாக ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சா, சின்னதாக ஒரு பொருள் அதில் போயிட்டு இருந்தது, இண்டிகேஷன் காமிச்சிட்டே இருந்தது. லோட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன், பாத்திரம் லோட் ஆகவே இல்லை. என்னன்னு தெரியலேன்ட்டு உடனே எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோடனே அவங்க சர்வீஸ் மேனை வர வச்சு என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, சின்னதாக ஒரு பொருள் போயிருக்கு, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் அப்படின்னாங்க. எவ்வளோ வரும்னு கேட்டோம், 8000 பக்குன்னு ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கி தானே போட்டாக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் பயப்படாதீங்க மேம், இது வந்து இப்போ ஃப்ரீ சர்வீஸ் இருக்கிறனால உங்களுக்கு அதில் இன்க்ளூட் ஆகிடும், வந்துடும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அந்த மிஷின் ஏன் இப்படி இண்டிகேஷன் காமிக்குது அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுடைய தண்ணி போகிற ரூட் வந்து சரியாக இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு அதில் இருந்த அந்த பொருளும் லீக் அதாவது ரிப்பேர் ஆகிட்டு தண்ணி லீக் பண்ணியிருக்கு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சரி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. தனித்தனியாக பார்ட்ஸ் பார்ட்ஸாக பிரிச்சுட்டாங்க, பார்த்துக்கோங்க. எனக்கு பார்க்கவே பயமாயிடுச்சு. அப்புறம் சரி ஒன்றும் இல்லை, எல்லாமே மாட்டிடுவாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, எஸ் நான் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்க ஃபுல்லாக செக் பண்ணிட்டாங்க என்னென்ன போயிருக்குன்னு. ஒன்றுமே போகலை, அது மட்டும்தான் தண்ணி வந்து உங்களுக்கு வெளியே தள்ளாமல் அந்த பொருள் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஓகே தேங்க் காட் நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் மிஷினும் கிளியர் பண்ணி பொருளை வர வச்சு போட்டு சரி பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளோதாங்க.